இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து எந்த ரேட்டு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டுன்னு சொல்லலாம். அது இப்படி கேப்கட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். கேப்கட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எடிட்டிங் நம்ம பிபின் தேவையில்லை. ஸோ டேரெக்டாக கேப்கட்டில் போயிருங்க. கேப்கட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் கிளிப்பை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். உங்கள் கிளிப்பை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஓவர்லேன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓவர்லே ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணாக்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணாக்க கட் அவுட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு க்ரோமாக்கின் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கலர் பிக்கரை கரெக்டாக க்ரீன் கலர் மாதிரி வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டியை 50 அபோவ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேடோவை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இதில் அனிமேஷன் டான்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பில் பார்த்தீங்கன்னாக்க பெருசாக எதுவும் மூவ்மெண்ட் தெரில, அதனால் ஸோ இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நடுவில் ஸ்பிளிட் பண்ணி அடுத்த கிளிப்பில் இந்த காருக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். எண்டிங்கில் அதே மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னாக்க மூவ்மெண்ட்ஸ் நிறையாவே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வச்சுருப்போம், அது வீடியோட எண்டில் அது நகர்ந்துருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுனாக்க, அந்த கிளிப்போட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம். அப்போ அந்த கிளிப்போட எண்டிங்கில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்ச எட்ஜிக்கிட்டே நான் வைக்கிறேன். இப்போ எனக்கு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த இதில் நகராமல் இருக்குது. ஸோ இப்போ தேர்ட் கிளிப் பெறலாம். தேர்ட் கிளிப்பில் நான் வந்து டயர் கிட்ட வச்சுக்கிறேன். இந்த வீடியோ கிளிப்பில் எண்டிங்கில் ஸ்பிளிட் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோட எண்டிங்கில் கரெக்டாக எனக்கு வந்து அந்த குப்பை நான் மார்க் வச்சுக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணாக்க ஓரளவுக்கு அந்த மார்க்கிட்டே வர மாதிரி இருக்குது. ஃபோர்த் கிளிப்பில் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு கிளிப்பும் ஃபோர்த்து கிளிப்பும் ஒரே மாதிரி இருக்குனால ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில, அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் தேவையான பார்ட்ஸில் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கேஸ் நம்ம டெலீட் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.